விஜயகாந்த் அவர்கள் இறந்த பிறகும் தற்பொழுது 5 நாட்கள் முடிவடைந்து விட்டது. ஆனாலும் அவரது சமாதியில் இன்று வரை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள்கள் அஞ்சலி செலுத்திதான் வருகிறார்கள். குறிப்பாக 5வது நாளன்று வடிவேலு அவர்கள் அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்து பலத்த பாதுகாப்புடன் விஜயகாந்த் அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்ட கோடம்பாக்கம் தீவுத்திடலில் வந்த வடிவேலு அவர்களை தாக்கிய மர்ம நபர்கள் தற்பொழுது வடிவேலு அவர்களின் மண்டை உடைக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதற்காகத்தான் விஜயகாந்த் அவர்கள் இறந்த உடனே நான் வரவில்லை என்றும், இது தெரியாமல் இணையதளங்களில் பலரும் என்னை விமர்சனம் செய்தார்கள் என்றும் தற்பொழுது கண்ணீருடன் பேட்டி ஒன்றையும் அளித்துள்ளார். உடனடியாக விஜயகாந்த் அவர்களின் மனைவி பிரேமலதா அவர்கள் வடிவேலு அவர்களை தொடர்பு கொண்டு உங்களது உடல் நலமாக இருக்கிறதா என்று விசாரித்துள்ளதாக தகவல்களும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. போலீஸ் பாதுகாப்புடன் வந்தவுடனும் தற்பொழுது வடிவேலுவை தாக்கிய மர்ம நபர்கள் யார் என்று தற்பொழுது காவல்துறையினர்கள் விசாரணை செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று விஜயகாந்த் அவர்களின் மனைவி பிரேமலதா அவர்கள் தற்பொழுது கூறியுள்ளார். வடிவேலுவை தாக்கியது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.